வெல்கம் டு சொல்ல துடிக்கிது மனசு மேரி மெக்லின் அப்படிங்கிற பொண்ணுடைய நடவடிக்கை தகாத முறையில் இருந்துதான் குற்றம் சாட்டி மக்கள் அவன் மேலே கல்லெடுத்துரிய ஆரம்பித்தாங்க அப்போ அந்த பக்கமாக வந்துட்டு இருந்த இயேசு கிறிஸ்துவ அந்த மக்களை பார்த்து ஒரே ஒன்று தாங்க சொன்னார் உங்களில் யார் பாவமே செய்யாதவங்களோ அவங்க மட்டும்தான் அந்த பொண்ணு மேலே கல்லெடு தெரியறதுக்கு தகுதி உள்ளவங்க அப்படின்னு சொன்னாருங்க அதுக்கப்புறம் பாருங்கள் யாருமே அவன் மேலே கல்லெடுத்துரிய முடியலை இதே மாதிரிதாங்க ஒருத்தர் மேலே குற்றம் சாட்டுறது ரொம்ப சுலபம் ஆனா அந்த குற்றம் நடந்ததுக்கு இந்த சமுதாயம் எந்த வகையில பொறுப்பா இருந்தது அப்படிங்கறது கவனிக்காத ஒரு விஷயம் இப்போ சில பெண்கள் பாலியல் தொழில ஈடுபடுறாங்க ஆனா வாழ்க்கையில எந்த வகையான நெருக்கடிகள் அவங்கள இந்த தொழிலுக்குள்ள தள்ளிச்சு அப்படிங்கறது அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு ரகசியம் அந்த ரகசியத்தை நம்ம கிட்ட மனசு விட்டு பேசறதுக்காக சில பெண்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க அவங்கள இப்ப சந்திக்கலாம் இப்ப நம்ம சந்திக்க போற பெண் தன்னுடைய பேரை சொல்ல விரும்பல நீங்க எந்த ஊர்லமா பொறந்து விழுந்தீங்க எவ்வளோ வருஷம் பெங்களூரில் இருந்தீங்க நான் வந்து பதினஞ்சு வருஷமாக இருந்தேன் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் நாலு அண்ணா இருந்தாங்க எனக்கு நான் ரெண்டு அக்கா இருந்தாங்க நான் தான் லாஸ்ட் பொண்ணு இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னு சொல்றீங்க இவங்கெல்லாம் இப்போ எங்கே இருக்காங்க எல்லாம் இறந்துட்டாங்க ஒரு அக்கா மட்டும் இருக்காங்க அம்மா அப்பா அம்மாலாம் இறந்துட்டாங்க அப்பா அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டாரு ம் எனக்கு ஆறு வயசு இருக்கும் மாதிரி இறந்துட்டார் அப்போது நீங்கள் வந்து ஸ்கூலுக்கெலாம் போய் படிச்சிங்களா ஆ படிச்சுருக்கேன் எவ்வளோ வரைக்கும் படித்தீங்க நான் ப்ளஸ் டூ வரைக்கும் படிச்சிருக்கேன் ம் அதுக்கப்புறம் மேலே படிக்கலையா படிக்கல ஏன் படிக்கலை நீங்கள் கல்யாணம் முடிச்சுட்டாங்க ஓ கல்யாணம் வீட்டில் பார்த்து முடிச்சாங்களா மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க சொல்லுங்கள் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்கள் தாய்மாமா உங்களுடைய கல்யாண வாழ்க்கை எப்படி இருந்தது கல்யாண வர்க்கை எனக்கு படிச்சுட்டு இருக்கும் போது ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நான் காலேஜெலாம் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் மாமா வீட்டிலேயே இருந்ததுனால மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணுன்னாங்க அதனால எனக்கு விருப்பம் இல்லை கல்யாணம் பண்ணிக்க அப்போ வந்து எனக்கு தெரியாது இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும் வயசு வித்தியாசம்லாம் தெரியல எனக்கு மாமா வீட்லேயே இருந்ததுனால மாமா வெளியே கூட்டிக்கின்னு போய் எனக்கு என்னென்ன வளையல் வாங்கி தர்றது புக்ஸ் வாங்கி தரது என்னென்ன வேணுமோ என் விருப்பத்துக்கள்லாம் எல்லாம் செஞ்சதுனால எனக்கு மாமா ப ஒரு கல்யாணம் முடிக்கணும் அப்படின்றது தான் தெரிஞ்சதை தவிர நல்லா ஒரு நம் நம்ம நமக்கும் நம்ம மாமாவுக்கும் வித்தியாசம் இருக்குது நம்ம கல்யாணம் பண்ணால் நம்ம பின்னாடி நல்லா வாழ்வோமா ரெண்டு பேரும் சந்தோஷமாக வெளியே போவோமான்றது எனக்கு தெரியல அப்போது சரி மாமா கல்யாணம் பண்ணிக்கோனாங்க நானும் கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன் அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டார் அம்மா இட்லி கடை போட்டுருந்தாங்க ஒரு மிட்டாய் கம்பெனிக்கு தினமும் இட்லி கொடுக்குற வேலை நான் அவங்க தங்கி வேலை செய்கிறவனுக்கு இட்லி சுட்டு கொடுப்பாங்க மாமா வீட்டில் இருந்தார் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நான் வாழ்ந்தேன் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் எனக்கு ரெண்டு பெண் குழந்த பிறந்தது எனக்கு அது கூட இப்படி தான் நம்ம சந்தோஷமாக வாழ்ந்து குழந்தை பெற்றுகிறோன்றது தெரியாது எனக்கு சரி எப்போதும் போல் மா மாமா வந்து ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தார் அந்த டஸ்ட்டெல்லாம் ஒத்துக்காமல் அவருக்கு தொடர்ந்து இருமல் ஜுரம் அடிக்கடிக்கு வர ஆரம்பிச்சிது ரெண்டு குழந்தைங்க அதுக்கப்புறம் அவருக்கு வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட்டு மெடிக்கலில் அடிக்கடிக்கு பிரைவேட்டாக போய் பார்த்துட்டு இருந்தோம் ரொம்ப அதிகமாக அங்கே நாங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்க போனால் அவருக்கு டிபி அட்டாக் ஆகிருக்கு அப்படின்னாங்க திரும்ப சரி டிபிக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் எடுத்து கூட அந்த டிபி நிற்கவே இல்லை அவருக்கு திரும்ப நிற்கலின்ட்டு நாங்கள் போய் கேட்டால் சுகர் வர வந்துருச்சு அவருக்கு அதில் ரெண்டு முறை பிளட்டு வாமிட்டு கூட எடுத்திருக்காரு ஆனால் எனக்கு சொல்லவே இல்லை அவர் இந்த மாதிரி பிளட்டு வாமிட் நான் எடுத்தேன் அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம் அவர் வேலை செஞ்ச இடத்துல அந்த டஸ்டெல்லாம் அவருக்கு ஒத்துக்கவே இல்லை இது ரொம்ப நாளாக எனக்கு தெரிய தெரியாது இப்போ உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன வயசு இருக்கும் அந்த நேரத்தில் சின்ன குழந்தைங்க சின்ன குழந்தைங்கன்னா ஒரு ஒரு குழந்தைக்கு மூணு வயசு ஒரு குழந்தைக்கு நாலு வயசு கூட யார் இருந்தாங்க வீட்டில் நீங்கள் நாலு பேர் மட்டும்தான் இருந்தீங்களா நாலு பேர் அம்மா இருந்தாங்க அம்மாவும் இறந்துட்டாங்க குழந்த பிறந்த உடனே எனக்கு அதுக்கப்புறம் எல்லாம் தனித்தனியாக போயிட்டாங்க எங்களுக்கு வந்து யாரும் வந்து ரிலேஷன் யாரும் பக்கத்தில் இல்லை குழந்தைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சீங்களா ம் அதுக்கப்புறம் அவருக்கு இந்த மாதிரியான உடனே நிறைய பேர் அவர் ஆஃபீஸில் இருந்து பார்க்க வந்தாங்க கம்பெனியில் வேலை செய்கிற இடத்துல பார்க்க வரும்போது இந்த மாதிரி நிறைய பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு கொடுத்துட்டு போகும்போது என்னை நல்லா கவனிச்சிவோன்னு சொல்லுவார் அவர் வந்தவங்களை நல்லா உபசரி அவங்கள கொஞ்சம் நல்லா பார்த்துக்கும் அப்படின்னு சொன்னார் அவரால் வேலை செய்ய முடியல அப்படின்னு தோட்டம் வேலைக்கு போய்கின்னு இருக்கும் போது படுத்த படிக்க ஆகிட்டார் பத்து நாள் போகிறது ஒரு ஒரு மாதம் படத்துக்கு படுத்த படிக்க ஆகிடுறது முடியல அவரால் வேலை செய்ய ஆஃபீஸில் ஸ்டாஃபுங்களாம் வந்து வீட்லேயுமே வந்து பார்த்தாங்க பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் கூச்சமாக இருக்கும் அவங்களுக்கு நீ கவனிச்சுக்க கவனிச்சுங்கம்மா நல்லா கவனிச்சுக்கோங்கம்மா நீ எப்படி மார்க்குற எப்படி மார்க்கிறேன்ட்டு என்னை பலவித கோணலாம் என்னை பார்த்து கேட்க